வாய்க்கு தாயாக வாழும் தெய்வம் அன்னை அபிராமி. அந்த தாயின் பொற்பதம் தொட்டு வணங்க போவோம் பிராண்டா சந்நிதி. தாய்க்கு தாயாக வாழும் தெய்வம் அன்னை அபிராமி. அந்த தாயின் பொற்பதம் தொட்டு வணங்க போவோம் பிராண்டா சந்நிதி. வாழ்க்கையினை தாய் லேசாக்கிடு வாழ்வாழ்வில் பிடிப்பு ஏற்படும் அருள் வாக்கினை கூறி அசத்திடுவாள் நல் வாழ்வு கண்ணில் தென்படும். வாழ்க்கையினை தாய் லேசாக்கிடு வாழ்வாழ்வில் பிடிப்பு ஏற்படும் அருள் வாக்கினை கூறி அசத்திடுவாள் நல் வாழ்வு கண்ணில் தென்படும். போற்றி புகழ்வாள் பார்த்ததும் எங்களை இன்பம் நெஞ்சில் பொங்கிடும். எங்கள் ஆற்றல் அறிவு என்ன மற்றவையும் தாய் ஆசியருளாலே ஓங்கிடும். தாய்க்கு தாயாக வாழும் தெய்வம் அன்னை அபிராமி. அந்த தாயின் பொற்பதம் தொட்டு வணங்க போவோம் பிராண்டா சந்நிதி. காலத்தின் தேவையை அறிந்து அதன்படி செயல்படுபவளே தாயார். அந்த காவியுடை தேவி வழங்கும் மனைகளில் வாழ்ந்திடுவர் நம் கூறார். காலத்தின் தேவையை அறிந்து அதன்படி செயல்படுபவளே தாயார். அந்த காவியுடை தேவி வழங்கும் மனைகளில் வாழ்ந்திடுவர் நவூரார். நீதி நெறிமுறைகள் வாழுவாமல் நடப்பதில் தாய் மனம் கழிக்கும். அவள் நித்தம் வளர்க்கும் யாக ஒளி கொடிய தீய சக்திகளை கழிக்கும். தாய்க்கு தாயாக வாழும் தெய்வம் அன்னை அபிராமி. அந்த தாயின் பொற்பதம் தொட்டு வணங்க போவோம் பிராண்டா சந்நிதி. மனதை ஒரு நிலைப்படுத்தி அதன் பின் தவ நிலை காண்பவள் தேவி. அவள் மாதர் வாழ்வில் மழலை கொடுத்து மகிழும் அதிசய பிறவி. மனதை ஒரு நிலைப்படுத்தி அதன் பின் தவ நிலை காண்பவள் தேவி. அவள் வாழ்வில் மழலை கொடுத்து மகிழும் அதிசய பிறவி. மனிதர் வாழ்வினை உயர்த்திட புரியும் பூஜைகளோ பல்வேறு. தாய் மனது மகிழ்ந்து பணம் வழங்குவதால் தங்கு அமைது பலரின் வாழ்வு. தாய்க்கு தாயாக வாழும் தெய்வம் அன்னை.
அதை பெற்றால் தானாய் இன்பம் வந்திடும். அவள் நூலை கட்டு கையில் அதன் பின் உலகில் உன் கையோங்கிடும். தாயை தொழுது தருவதை பெற்றால் தானாய் இன்பம் வந்திடும். அவள் நூலை கட்டு கையில் அதன் பின் உலகில் உன் கையோங்கிடும். வாழ்வும் வளமும் சேர்த்திடும் பொருள் அந்த தாயிடம் மட்டும் உள்ளது. அது வேறு ஏதுமல்ல தேசி கனி என உலகம் முழுதும் சொல்லுது. அடிப்படை வசதி இல்லாதோரை அன்னை நினைத்து பார்த்து புதுக்குடியிருப்பில் புதுமனை கட்டி கொடுப்பதென முடிவெடுத்து அடிப்படை வசதி இல்லாதோரை அன்னை நினைத்து பார்த்து குடியிருப்பில் புதுமனை கட்டி குடுப்பதென முடிவெடுத்து தொடக்கத்தில் அன்னை ஐந்து வீடுகள் சிலருக்கு கட்டி கொடுத்தாள். தொடர்ந்து வரும் காலம் இன்னமும் பலருக்கு எப்படியே கட்டி கொடுப்பாள். தாய்க்கு தாயாக வாழும் தெய்வம் அன்னை அபிராமி. அந்த பொற்பதம் தொட்டு வணங்க போவோம் பிராண்டா சந்நிதி. அன்பை மட்டும் மூலதனம் என கொண்டு அருள்பவள் அம்மா. அந்த அம்பிகை அருகில் இருந்து தொண்டு செய் அமைதியடையும் உன் ஆத்மா. அன்பை மட்டும் மூலதனம் என கொண்டு அருள்பவள் அம்மா. தொண்டுசை அமைதி அடையும் உன் ஆத்மா. தந்த விபூதியை பூசியதும் தடை விலகிய சம்பவம் உண்டு. நாம் எந்த அலுவலையும் நம்பி தொடங்கலாம் தாயை நினைத்து கொண்டு. தாய்க்கு தாயாக வாழும் தெய்வம் அன்னை அபிராமி. அந்த தாயின் பொற்பதம் சோதனை தருவாள் அன்னை அதை தாங்கிடணும் முதலில். அதில் வெற்றி அடைந்தால் பிறகென்ன அன்னை அருள்வாள் அனைத்தையும் முடிவில்.
சத்திய சோதனை தருவாள் அன்னை அதை தாங்கிடணும் முதலில் அதில் வெற்றியடைந்தால் பிறகென்ன அன்னை அருள்வாள் அனைத்தையும் முடிவில் அற்புத தெய்வம் அன்னை தானே அனைத்துக்கும் காரண காரியம் அவர் காத்து அருளிய பக்தர் எண்ணிக்கை ஒன்றல்ல நூறல்ல ஆயிரம் தாய்க்கு தாயாக வாழும் தெய்வம் அன்னை அபிராமே அந்த தாயின் பொற்பதம் தொட்டு வணங்க போவோம் பிராண்டா சந்நிதி கோயிலாக மாறியதென் மனை இதற்கெல்லாம் காரணம் மாதாம் அவள் உழைக்கின்ற உழைப்புக்கு ஊதியம் கொடுத்திட யாருண்டு எங்கே பக்தாம் கலை கோயிலாக மாறியதென் மனை இதற்கெல்லாம் காரணம் மாதாம் அவள் உழைப்புக்கு ஊதியம் கொடுத்திட யாருண்டு எங்கே பக்தான் நடப்பவை எல்லாம் நன்மைகளே என தெரியும் தாய்க்கு நன்றாய் அந்த தாயின் கருணையை பெற்றிட அனைவரும் கோவில் செல்வோம் பொன்றாய் தாய்க்கு தாயாக வாழும் தெய்வம்